Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். என்ன ஸ்ரீஜா, நாம நினைச்ச மாதிரி அபி சீதாக்கு போன் பண்ணி பணத்தை கட்ட வேண்டாம்னு சொன்னாலா இல்லையான்னு தெரியவே இல்லையே. ஒருவேளை பணத்தை கட்டி சஞ்சீவ் கடன் அடைச்சிருப்பாங்களோ? எனக்கு என்னமோ அப்படி தோணலம்மா, உள்ள வேற ஏதோ நடந்திருக்கு. ஏய், என்ன ஸ்ரீஜா இது? சீதா பணம் கொண்டு வந்த பேக் உள்ள வெறும் கல்லும் டம்மி நோட்டுமா இருக்கு. என்ன ஆச்சுன்னு தெரியலையே. அப்போ சீதா அவங்க அப்பா கிட்ட இருந்து கெஞ்சி கூத்தாடி கொண்டு வந்த காசு, அந்த 10 கோடிக்கான நகையும் பணமும் எங்க போச்சு தெரியலையம்மா. சரி, அத்தையும் அந்த மைதமாவும் என்ன பேசிக்கிறாங்கன்னு கேக்கலாம் வா. சரி வா. இத்தனை வருஷமா மிதிக்காம இருந்த என் அப்பா விட்டு வாசல்ல மிதிச்சு எங்க அப்பா கிட்ட மடி ஏந்தி பிச்சை கேட்டு என் புள்ள சஞ்சீவ காப்பாத்துறதுக்கு நான் வாங்கிட்டு வந்த பணத்தை இப்படி தொலைச்சிட்டு வந்து நிக்கிறேனே. இனிமே நான் சஞ்சீவ எப்படி காப்பாத்த போறேன்? அழாதீங்கம்மா, நீங்க தாத்தா கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்த பணம் எங்க போச்சுன்னு நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேம்மா. நம்ம இழந்த பணம் நம்ம கிட்ட திரும்ப வந்து சேருமா? அழாதீங்கம்மா. பணம் எப்படி போச்சுன்னே தெரியலையடா. தம்பி, என்ன பிரச்சனை, ஏன் அம்மா அழுதுகிட்டு இருக்காங்க? அது என் தம்பி வாங்கின 10 கோடி கடன் அடைக்கிறதுக்கு நாங்க பணம் கொண்டு வந்தோம். நாங்க கொண்டு வந்த பணம் எப்படியோ திருட்டு போச்சு. பணம் திருடு போச்சா? பணம் திருடு போச்சா? எப்படிப்பா? தெரியல. எங்க பேக்ல இருந்து பணத்தை எடுத்துட்டு அதுல செங்கலையும் டூப்ளிகேட் நோட்டையும் வச்சிருக்காங்க. பணம் 10 கோடிங்கிறீங்க, பணத்தை ரொம்ப ஜாக்கிரதையா கொண்டு வர்றது இல்லையா? 10,000 பணம் இருந்தாலே அதை திருடுறதுக்காக கொள்ளக்கூடிய தயங்காத உலகம் இது. 10 கோடி பணம் இருக்கும்போது நல்லா தெரிஞ்சவங்க தான் ஏதோ பண்ணிருக்கணும். நல்லா யோசிங்க. நம்ம தவற விட்ட பணம் கண்டிப்பா கிடைச்சிரும்னு என் மனசு சொல்லுதுமா. வாங்கம்மா, வீட்டுக்கு போலாம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.